கண்ண துறக்கிற அடிக்கடி நீதா, முடி தொலையிற கனவுல நீதா, என்ன துறத்துற எனக்குள்ள இருந்ததா. ஒன்னும் வெடிக்கல அதிருது மனசு, இந்த கீருக்கெல்லாம் எனக்கு இப்ப புதுசு, ரெக்க கட்டி மேல பறக்குது என் வயசு. என்ன கல் நோட்லாம் கொடுத்துருக்காங்க? டேய், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் தேடிக்கிட்டு இருக்கோம், உன் பாட்டுக்கு வந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்க, வாடா இங்க. டேய், டயன் ஆச்சு. ஏழ்றனே? ஏழ்றயா? முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடிடணும்டா, கணக்கெல்லாம் பக்காவா இருக்கு. நான் வரேன்டா. டேய், என்னண்ணே பட்ட சொல்றான்ட்டு பயத்துல அப்படியே உட்கார்ற? சும்மாடுறா, 7:29 வரைக்கும் தான்டா ஒரு மாதிரி. 7:30 ஆச்சு, நமக்கே 7:30 கூட்டுருவான்டா. என்னடா சொல்ற? போய் அவன் டீ கிளாஸ் மூந்து பாரு, அப்ப தெரியும். போடா. அண்ணே, என்னண்ணே சர்பத்து கெட்டு போச்சு. பெரிய சயின்டிஸ்ட் இவரு, ஆராய்ச்சி 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 பண்றான். இங்க இருந்து எந்திரிச்சா போட்டு தள்ளு. உட்கார்ற காசுல நீட்டியா? என்ன எவ்வளவு இருக்கு சொல்லு பாக்கலாம். 2 லட்சத்தி சொச்சம். 2 லட்சத்தி சொச்சம். அது ரெண்டு சொச்சம். இனிமேல் கரெக்டா சொல்லுவியா? கரெக்டா சொல்லு. எவ்வளவு இருக்கு? 2,33,130 ரூபா. 130 ரூபா? அப்ப இது என்னது? இந்த ஒரு வாய நீ திருடலான்னு பாத்துருக்க. திருடுறேனா? நீதான் திருடலான்னு பாத்துருக்க. திருட்டு சொல்றான்னு பாருங்க, நான் திருடவே இல்லனே, கேவலம் 1 ரூபாய்க்கு திருட்டு பண்ண கட்டுறானே. என்ன எப்படியாவது காப்பாத்தினே அவன்ட்டு இருந்து. என்ன கலர் சுடிதார் அது? சுடிதாரா? வேற லெவல் இங்க வரலையே. அப்ப இங்க நிக்கிறது என்னது? ஜீப்பு தான், ஜீப்பு தான். அண்ணனுக்கு ஆக்சன்ட் பண்ற அந்த அண்ணியதான் அண்ணனுக்கு ஒருத்திய புடிச்சிருக்கு, அத கூட நீ தெரிஞ்சுக்காம என்ன பண்றிக்க? எங்க கிராமமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரி எங்க கிராமத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். உங்க கமிஷன் என்னன்னு சொல்லுங்க, வாங்கிட்டு சைன் போட்டு போய்கிட்டே இருங்க. விவசாய பூமியில கெமிக்கல் வந்தா பூமி நாசமா போயிடும். எனக்கு இது சரியா படல. பூமி எப்படி போனா என்ன? ஃபேக்டரி வந்தா நம்ம கைக்கு பணம் வரும், அது போதாதா? கெமிக்கலா, சோடா ஃபேக்டரின்ற பேர்ல சாராயம் காய்ச்ச போற. ஆமா, விவசாயத்துல என்ன பெருசா பணம் கிடைச்சிரும்? இதுல லாபம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் பாருங்க, நம்ம ஊருக்கும் நம்ம ஊர் சனத்துக்கும் இது நல்லது இல்ல. இந்த பேச்ச இதோட நிப்பாட்டிட்டு நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. ரங்கநாயகி, நீ வேணான்னு சொன்னாலும் நான் ஃபேக்டரி கட்ட தான் போறேன். ஆமா, என்னவோ ஊருக்கு நல்லது இல்ல, ஊருக்கு நல்லது இல்லன்னு சொல்றியே, நீ வட்டி குடுற பணம் மட்டும் ரொம்ப நல்லதோ? சும்மா அளக்காத, நீயும் நாங்களும் ஒண்ணுதான். என்ன மச்சி, ஏதாவது பிரச்சனைனா குரல் குடுக்குறேன்னு சொன்னாங்க, சவுண்டே காணோம். After all, பொம்பளை மச்சி, நம்ம ஆளுகளே சரி கட்டி இருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் கொடு. உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
என்ன பெரியவரை ஃபோன் பண்ண சொல்லவா? பெரியவரே இங்க வருவாரு. ஹாய் மை டியர் ரங்கநாயகி. அம்மா, நீ போன் பண்ண அடுத்த செகண்ட் எப்படி வந்த பார்த்தல? ஏண்டா பகல் எல்லாம் வெயில்லயே அலைஞ்சியா? முகம் எல்லாம் எப்படி கருத்துட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் இல்லையே, வீட்டுல லைட் டிம்மா இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? டீல் பேச வந்திருக்க? அம்மா உன் மகனுக்கு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ரங்கநாயகி, யார் இந்த தடியனுங்களா? சாராய ஃபேக்டரி கட்டணுமா, அதுக்கு என் கையெழுத்து வேணுமா? என் பையன் வந்து உங்களுக்கு வேணுங்கிறதே எல்லாம் கொடுப்பான், அதுக்கு மேலையும் கொடுப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். சீக்கிரம் டீல முடிச்சு விட்டுருப்பா. சரிம்மா, ரொம்ப நேரம் எடுத்துக்காத. அதெல்லாம் இல்லம்மா, இங்க பாரு, உனக்கு பிடிச்ச பாட்டை நீ கேப்பியா, உன் புல்ல இந்த தடியனுங்களை சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருவானா? சரியாம்மா. என்கிட்ட வட்டிக்கு வாங்குறவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, இப்படி சாராய கடைக்கு முன்னாடி நிக்கிறவங்க இல்ல. நானும் நீயும் ஒண்ணு இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியாது, வெளியே இருக்கிற பசங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். உன்னை இங்கேயே அறுத்துருவானுங்க. எங்க மேலே கை வச்சிட்டியா? வெளியில இருக்கிற பசங்களை கூப்பிட்டு வந்து உன்னை என்ன செய்யற பாரு. டேய் ரவி, சித்து வாங்கடா. தம்பி தம்பி, வெளியில இருக்கிற நம்ம ஆட்களை அடிச்சு போட்டாங்க, தப்பிச்சு வந்துரு. எங்க போற? வெளியே இருக்கும் ஆளுங்களை அள்ளி போட்டு போயிட்டே இரு. இந்த வெற்றி புள்ளி வச்சிட்டான், கமா போட பாக்காத, பார்த்த ரணகலம் ஆயிடுவ. ஏய் போ.
இருக்கியே, ஏதாவது சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்டிருக்க போறான்? அவன் முகத்தை பார்த்தாலே தெரியலையா? ஓய், தட்டை தூக்கிட்டு உள்ளே வந்துட்டியா? போ, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். அது வரைக்கும் நானும் காத்துட்டு இருக்கணுமே. எனக்கும் பசிக்குதுடா. அம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் ஊட்டி விடுறீங்களா? சரிம்மா. சங்கு ஊதியாச்சு. யாருங்க நீங்க? ரெண்டா சார், என்ன பண்றீங்க? ஏன் அழைக்கறீங்க? இங்க பாருமா, எனக்கு சொன்ன வேலையை நான் பண்றேன். மத்ததெல்லாம் இந்த இடம் யாருக்கு சொந்தமோ அவங்ககிட்ட கேட்டுக்குங்க. யார் நீங்க? நாங்க பக்கத்து ஊர் தாமா. குருவி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து கஷ்டப்பட்டு வாங்கின இடமா. நாலஞ்சு ரவுடி பொம்பளைங்க சேர்ந்துகிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்கம்மா. ரவுடி பொம்பளைங்களா? ஆமாமா, இப்ப அங்க ஒரு மெஸ் வேற ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. இந்த இடம் எங்களோடதுன்னு சொல்லி என்னையவே மிரட்டுறாங்கம்மா. நீங்க தான் எப்படியாவது அந்த இடத்த எனக்கு மீட்டு தரணுமா. நீங்க தாமா எங்களுக்கு உதவி செய்யணும். உங்களை விட்டா எங்களுக்கு யாரையும் தெரியாதுமா. ஆமாமா. சரி சரி, எழுந்திருங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கு சக்க. வா, அம்மா கிட்ட சொல்லலாம். சண்டக்கோலிடை. அம்மா, 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 அம்மா. ஐயோ, என்னடி சொல்ற? அந்த இடத்தோட மூலப்பத்திரம் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு? எல்லாம் எங்க பேர்ல தான் இருக்கு. அதாவது எங்க மாமா பேர்ல தான் இருக்கு. ஆமாமா. சரி வெற்றி. சொல்லுங்கம்மா. இவங்க இடத்தை யாரோ அபகரிச்சிட்டாங்களா, அத மறுபடியும் இவங்களுக்கே மீட்டு கொடுக்கணும். என்னன்னு பாரு. சரிங்கம்மா. மாமா, அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, இனிமே யாரு குறுக்க வந்தாலும் இவன் இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவான். வானே, போலாம். டேய், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அண்ணன் வரணுமா? அண்ணன் இங்கே இருக்கட்டும், நம்ம மட்டும் போயிட்டு வரலாம். வா, போலாம். வாங்கடா. டேய்,
டீல் கொடுத்தாச்சுல, அப்புறத்துக்கு நீங்க இங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. சரிண்ணா, ஆளுங்களை போய் கூட்டு. யாருங்க நீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலைய பாருமா. ஏன் என்னப்பா? அதனாலதான் கேக்குறேன். சார், உங்க அண்ணன் வர சொல்றாரு. என்னமா இப்படி பண்ணிட்டு போறாங்க? நில்லுங்க, நில்லுங்க. என்ன பண்றீங்க? பண்றீங்க எங்கயா கூப்பிடுற? வா உக்கார் புஷ்பா. என்ன சொல்லி தொல? சொல்றேன் சொல்றேன் புஷ்பா, கொஞ்சம் சிரிக்க கூடாதா? சிரிக்கணுமாம்ல புஷ்பா. டீலிங் ஓவர். ஐயோ, வாழ்க்கைய மீனாட்சி மெஸ்ல இருக்க பாத்திரம்லாம் அப்படியே ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமா ஆமா. அண்ணே அண்ணே, மெஸ்ல பொம்பளை மூணு தானே இருக்காங்க, அவங்க கதறதை பார்க்க முடியலண்ணா, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குண்ணா. டேய், ரங்கநாயகி அம்மா சொல்லி எதுவும் தப்பா போனதில்ல, போ போய் காலி பண்ணு. பசங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. டேய் நீதிமணி, வாடா வெளியில. சக்தி வந்துட்டா புஷ்பா? ரோட்டுக்கு வந்துட்டால? அதான், கால புடிச்சு கெஞ்சரத்துக்கு வந்திருப்பா. ஆனா அவ குரலை கேட்டா அப்படி தெரியலையே. டேய் நீதிமணி, வாடா வெளிய. பயந்து போய் பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு. இந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா புஷ்பா? தயவு செஞ்சு போ புஷ்பா. புஷ்பா சரி, போய் தொலைக்கிறேன். இப்படி கத்திக்கிட்டு இருக்க, யார் வீட்டு முன்னாடி கூப்பாடு போடுறேன்னு தெரியுமா உனக்கு? எங்க வீட்டுக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருக்கிறவங்கள யார் அனுப்புறாங்களோ அவங்க வீட்டு முன்னாடிதான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், எங்க அவன்? வர சொல்ல அவனை. அடிப்பாவி, அவன் இவன் சொல்ற? அவரு உன் அப்பாடி, மரியாதையா பேசு. அப்பாவா? அவன் உன் புருஷன், அவ்வளவுதான். இந்த மரியாதையா அவனுக்கு ஜாஸ்தி. ஏய் நீதிமணி, எங்கடா இருக்க? ஐயோ, உள்ள வந்துருவாள். நீதி, எஸ்கேப்டா, எஸ்கேப். ஏய், நீ பேசிக்கிட்டு இருக்கிறது புஷ்பா கிட்டன்னு உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். உன் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறது சக்தின்னு உனக்கு முதல்ல ஞாபகம் இருக்கட்டும். சக்தி மீனாட்சி அம்மாவோட பொண்ணு. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? முதல்ல உன் புருஷனை வர சொல்லு. டேய் நீதிமணி, வர வெளிய. அவர் வீட்டுல இல்லன்னு சொல்றல. போய் சொல்லாத. இவ்ளோ பயப்படுறவ ஏன் வீட்டுக்கே ரவுடிங்ல அனுப்புறானா? ஏய் நீதிமணி, உள்ள பயந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கியா? என்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன் அக்கா? வா அக்கா. விடுடி, இங்க பாரு. உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, கொதிச்சிட்டு இருக்கிற பானைய பார்த்தா தெரியாது, கைய வச்சா பொத்து போயிடும். பொத்து போகும், பொத்து போகும். ஏய், முதல்ல இவளை கூட்டிட்டு போ, சும்மா வீரவசனம் பேசிக்கிட்டு போடி. பெருசா வந்துட்டா சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் இறங்கிட்டு வச்சுக்கா.
நல்லா பத்திக்கிட்டு எரியுது போல இருக்கே. எரியட்டும் எரியட்டும், நல்லா எரியட்டும். யாரா நீங்களா? டேய், யாரா நீங்களா? எங்க வீட்டுக்கு வந்து ரவுடித்தனம் பண்றீங்களா? உங்க வீடா? செத்து போன எங்க பெரியாச்சி சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. எங்க அந்த ராஸ்கல் உங்க எல்லாரையும் அனுப்பி வச்சானே? தைரியம் இருந்தா தொட்டு பாருங்கடா. பொம்பளைங்கன்னா பயந்துருவாங்கன்னு நினைச்சீங்களா? இங்க இருக்கிற சாமா மேல மட்டும் இன்னொரு தடவை கை வச்சு பாருங்க, கைய வெட்டிடுவேன். நானும் பாத்து நேக்குறேன், போய் நேக்குறேன். என்ன பண்ணுவியா? நீ ஒரு ஆம்பளைனா? இப்ப கேளு பாப்போம் என்ன செய்வன்னு. நீயே பாப்ப. ஏய், தில்ல இருந்தா இப்ப வாங்கடா பாப்போம். வழக்க சீவரம் மாதிரி சீவி போட்டுவேன். இன்னொரு வாட்டி மீனாட்சி மெஸ்ல காலம் வச்சுங்க, அப்புறம் காலம் போறா. வீல் சேர்ல தான் வாழ்க்கை நடத்தணும். வீடு பூந்து மிரட்டிட்டா பயந்து ஓடிடுவோம் நினைச்சியா? மெஸ்ல கை வச்சா மீனாட்சி பொண்ணுங்க சும்மா விட மாட்டாங்கன்னு போய் சொல்ல அவகிட்ட. காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? வெளியே போங்கடா எல்லாரும். சக்தி வேண்டாம்மா. நீ சுமாருமா? அண்ணாவா? நீதான் அண்ணனா? ஏக்கா ஏக்கா, மன்னிச்சிருக்கா. தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. இன்னையோட கிரியோட ஜோலி முடிஞ்சது. அண்ணே அண்ணே, என்னடா பண்ற? போனே போய் காப்பாத்து. அங்க நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க எதுக்கட கத்துறீங்க? நீ பேச மாட்டியா? டேய் கிரி, உனக்கு ஆண்டவன் நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான்டா. எங்களுக்கெல்லாம் பாஸா இருக்க, உனக்கு நல்ல சான்ஸ்ரா. நீதான் பாஸ்னு அவட்ட போய் சொல்றா. ஐயோ, என்னடா சொல்றா? அவ கையில அருவாமணம் இருக்குடா. ஐயோ, அவ அவ அண்ணன் ஏதாவது செய்யணும்னு போய் சொல்றா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. இந்த போடா. நான் தான் பாஸ். இவர் தான் பாஸ்.
அக்கா அண்ணன் சொல்றது இவர, நீங்க அவரன்னு தப்பா நினைச்சிட்டீங்க. நானும் அவரும் உங்க மெஸ்ல சாப்பிட வந்தோம். எங்களை மன்னிச்சிருக்கா, எல்லா சாப்பாடும் நாங்களே உள்ளெடுத்து வச்சிடறோம். உள்ள இறங்கி இருக்கும், வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. எங்க அண்ணன் எப்போதுமே இப்படித்தான், பேச்சே வராது, ரொம்ப பேச மாட்டான்னு சொல்ல வந்தேன். சாரி. பரவாயில்ல விடுங்க, நல்லாதான் இருந்துச்சு. என்னது அது? என்னன்னா உங்க மெஸ் சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு ஊரே சொல்லுதுல, அத சொல்றாரு. நீங்க எதுவுமே சொல்லாம இருந்ததுனாலதான் இப்படி ஆயிடுச்சு. சாப்பிட வந்தீங்களா? அப்படின்னா இருந்து சாப்பிட்டுட்டு போங்க.